வணக்கம் நண்பா, நீங்கள் பார்க்குறது கிட் ஆர்டிஸ்ட். இந்த வீடியோ நம்ம வந்து கமெண்ட்ஸில் நண்பர் பெயிண்ட் ப்ரஷ் போடுங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுக்கணும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயிண்ட் ப்ரஷ் செய்யறதுக்கு இந்த மாதிரி ப்ரூம் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரூமை வந்து சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதை லைட்டாக சமப்படுத்திட்டு இது எக்ஸ்ட்ரா பீஸை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் பிசராக இருக்கும், அப்படி நல்லா நீட்டாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு தின்னான நூல் எடுத்துக்கோங்க. இந்த நூலை வந்து நல்லா சுற்றிட்டு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு அந்த நூலை கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேம்பு சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் செஞ்சு வச்ச ப்ரஷில் உள்ளே வச்சு நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிடுங்க. அப்புறம் திரும்பி கலராம இருக்கிறதுக்கு டேப்பை வச்சு ஓட்டிடுங்க. டேப்பை வச்சு ஓட்டக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூமை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. பிரஷ் அளவுக்கு கட் பண்ணக்கப்புறம் லைட்டாக புசுட்டு புசுட்டாக இருக்கும். அதை நல்லா நீட்டாக வெட்டிட்டு அதே நூல் எடுத்து நல்லா சுற்றிட்டு நாட் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டான ஜெல்லு ஒன்று எடுத்துருங்க. அந்த டாப்பை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்துக்கப்புறம் அந்த ரீஃபிலையும் கழட்டி எடுத்துருங்க. இப்போ அந்த டாப்பில் வந்து நம்ம செஞ்சு வச்ச ப்ரெஷ் இருக்குல்ல, அது வந்து பொறுமையாக உள்ள விடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நான் ரெண்டையுமே எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பை நண்பா.